வணக்கம். இன்றைக்கு உலக மக்கள் தொகை தினம். மக்கள் தொகை அதிகமாகி வருவது போல உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு நலமுடன் நிகழ்ச்சியில் டாக்டர் மாறன் அவர்கள் உடல் பருமன் மற்றும் வயிற்றில் வரும் பிரச்சனைகள் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க உள்ளார். நீங்கள் உங்கள் டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு டயல் செஞ்சு உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443042777, 0443063294. வணக்கம் டாக்டர். வணக்கம். உடல் பருமன் எதனால் வருது? இப்போ உடல் பருமனுக்காக செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஏன் தோல்வி அடையுது? ஸோ உடல் பருமன் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உலக மக்கள் தொகையில் 7ல் ஒருத்தர் வந்து இந்தியர். இந்த இந்தியர்கள் எல்லாருமே இப்போ வந்து 10ல் 3 பேர் வந்து உடல் பருமனாக இருக்கிறாங்க. ஏன் காரணம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் சாப்பாடோட வந்து அளவுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. முன்னெல்லாம் எல்லோரும் நல்லா வேலை செஞ்சுருந்தாங்க, ஆஃபீஸ்க்கு போ ஸ்கூலுக்கெலாம் நடந்து போயிட்டுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து ப்ளஸ் சாப்பாடு வந்து இப்போலாம் வந்து எல்லாருக்குமே நல்லா கிடைக்குது. இட்டாலியன் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற கண்ட்ரி ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு நைட்டு 12 மணி, 2 மணி கூட கிடைக்குது. ஸோ இதுதான் மெயின் காரணம். இது தவிர மற்ற காரணங்களும் இருக்குது. உடல் ஏதாவது ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அதனால் வரலாம். இல்லை சிலருக்கு வந்து வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி அதனால் சில மருந்துகள்னால இல்லை சில ஹார்மோன் பிரச்சனைனால இதுமாரிலாம் வரலாம். இது ஒரு காரணம் இருந்தாலுமே ஏன் எல்லாருக்குமே சாப்பாடு பற்றி உடல் உழைப்பை பற்றி தெரியும், எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டை பற்றி தெரியும். பட் இது வந்து நம்மளால் நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணம், ஃபஸ்ட் எல்லோரும் சொல்கிறது டைம் இல்லை, நேரமின்மை, அவங்களோட ஒர்க் பேட்டர்ன் எல்லாருக்குமே மாறிடுச்சு. நைட் ஒர்க் பண்ணுறாங்க, காலையில் வேலை செய்கிறாங்க, ஒரு எராட்டிக் லைஃப் ஸ்டைல். ஸோ மெயினாக சொல்லணும்னா இந்த பெனால்ட்டி வி பே ஃபார் அவர் லைஃப் ஸ்டைல் தான் வந்து உடல் பருமனுக்கு மெயின் காரணம். ஸோ அடுத்தது ஏன் டயட் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் எக்ஸசைஸ் ஃபெயிலியர் ஆகுது? எல்லாருக்கும் தெரியும் இதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும், இது பண்ணால் நல்லது, பண்ணக்கூடாதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா முதல்ல அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே சாப்பாடை எல்லோரும் டெய்லி எதையுமே சாப்பிட முடியாது. ஒரு டயட் ஷெடியூல் கொடுக்குறாங்க, டயட்டிஷன்ட்ட போய் ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த சாப்பாடை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை 15 வருஷத்துக்கு சாப்பிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வயிறோட அளவு, உள்ள வயிறோட அளவுங்கிறது 2 லிட்டர் இல்லை 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அது குறைஞ்சது 4 முறை பெருசானால் தான் நமக்கு வந்து அந்த உடல் வெயிட் போடுறதே காரணம். ஸோ 2 லிட்டர் சாப்பிட வேண்டிய வயிறில் இப்போ அவங்க வந்து அட்லீஸ்ட் 8 லிட்டர் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகும். வயிறு ஃபுல்லானால் தான் போதுங்கிற அந்த மனப்பான் நல்ல சந்தோஷம் வரும். ஸோ அதனால தான் இப்போ காலையில் 1 இட்லி சாப்பிடுங்க, மதியம் காலையில் 2 இட்லி சாப்பிடுங்க, மதியம் 1 கப் சாப்பாடு சாப்பிடுங்க, நைட் 1 சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வயிறில் கொஞ்சமாக சாப்பிட்டா ஒரு 1 மந்த் கண்ட்ரோல் பண்ண முடியும், 2 மாதம் முடியும், 3வது மாதத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க பண்ண மாட்டாங்க கிடையாது, அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதுதான் மெயின் காரணம். அடுத்தது சாப்பாடோட கலோரி. நமக்கு அந்த கலோரி பற்றி யாருக்குமே தெரியறதே கிடையாது. காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, காலையில் சாப்பிட்றதே கிடையாது, 2 காஃபி தான் குடிச்சாங்க. 1 ஸ்பூன் சுகர் போட்டு 1 காஃபி குடித்தா அதுவே 1 கிலோமீட்டருக்கு ஈக்குவல், 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ இது ஒரு காரணம். அடுத்தது உடல் எக்ஸசைஸ். உடல் எக்ஸசைஸ் பண்ணுமே எனக்கு வெயிட் குறையலை அப்படிம்பாங்க. ஃபஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும். டாக்டர் ஒரு நிமிஷம், ஒரு காலர் லைனில் இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஜபீன். வணக்கம். வணக்கம் மேடம். டாக்டர் பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க க்வெஸ்சன் கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். எனக்கு வந்து இப்போ 32 இயர்ஸ் ஆச்சுங்க. கல்யாணம் வந்து 15 இயர்ஸ்ல பண்ணி கொடுத்தாங்க. இப்ப 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. சரி. அது என்ன ஆச்சு அப்படின்னா 45ல இருந்து 60ல இருந்து இப்ப 78 kgs வரைக்கும் வந்துட்டேன். எனக்கு வந்து ஸ்டொமக் ரொம்ப பெருசா இருக்கு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ரொம்ப நிறைய இருக்குங்க டாக்டர். எனக்கு கண்ணு எரிச்சல் வந்து தொடர்ச்சியா வந்து டைஃபாய்டு பார்த்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அப்போ இருந்து தொடர்ச்சியா கண் எரிச்சல் இருக்கு. என்னால அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் இப்போ அந்த டிவியில ஆர்பிட் இருக்குன்னு பார்த்து அது வாங்கி வச்சு எக்ஸசைஸ் 2 நாளா பண்ணிட்டு இருக்கேங்க டாக்டர். அப்புறம் தைராய்டு பிரச்சனை கூட வந்து ஒரு 5 பாயிண்ட் என்னமோ இருக்கு, எனக்கு 6.11 இருக்குங்க டாக்டர். எனக்கு நான் இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால எனக்கு இருக்கிற உடல் இது வந்து கம்மியாகுங்களா டாக்டர்? எனக்கு ஹெல்த் நல்லா இருக்குங்களா? மூச்சு ரொம்ப எனக்கு வாங்குது, அல்சர் பிரச்சனை இருக்கு, உடம்பு இந்த வயிறு ஃபுல்லா எரியுதுங்க டாக்டர். எனக்கு இதுக்கு ஏதாவது கியூர் இருந்தா சொல்லுங்க டாக்டர். யா. ஸோ இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லா ஃபீமேல்ஸ் பொம்பளைங்களும் சொல்கிற கம்ப்ளைண்ட் தான். ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, வெயிட் போடுது, மூட் ஸ்விங் இருக்குது, அதெல்லாம் சொல்லுது அப்படின்னா ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. கண்டிப்பாக எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். கண்டிப்பாக வந்து குறைஞ்சது வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, பட் ஆனால் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி அவங்க யாருமே நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. குறைஞ்சது வாக்கிங் கண்டிப்பாக போகணும்.
ரெண்டாவது ஏன் வெயிட் போட்டிருக்கோம் அப்படின்னா, நார்மலாகவே எல்லா பொம்பளைங்களுக்குமே குறைஞ்சது அவங்க ஒரு அவங்களோட லைஃப்பில் நாலு வாட்டி வெயிட் போடுவோம். ஒன்று வந்து அவங்க குல ஏஜ் அட்டைன் பண்ணும்போது, அடுத்தது ப்ரெக்னென்சி, அப்புறம் லாக்டேஷன், அப்புறம் மெனபாஸ்டன். இதில் நார்மலாகவே வெயிட் போடும். இது வந்து காரணம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ். இது வந்து நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப எதுவும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. பட் ஈவன் தென் என்ன பண்ணலான்னா, கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், சாப்பாடு சரியான அளவான சாப்பாடு கரெக்டான டைமுக்கு, ப்ளஸ் எக்ஸசைஸ். இது ஒரு ப்ளஸ் ஒபிசிட்டினால தான் நீங்கள் சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே. ஸோ ஒபிசிட்டினால தான் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன அசிடிட்டி ப்ராப்ளம், வயிறில் வந்து ஃபைப்ராய்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு யுவர் ஒபிசிட்டி அண்ட் ஹார்மோன் பிரச்சனைங்க. ஸோ டெஃபினெட்லாக 70-75 கிலோங்கிறது ரொம்ப வெயிட் கிடையாது. அதாவது உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் ப்ராப்ளம் 55 கிலோ இல்லை 60 கிலோ இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ இல்லை 15 கிலோ தான் ஜாஸ்தியாக இருப்பீங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரே நாளில் இல்லை ஒரே மாதத்தில் வெயிட்டை குறைக்கணும்னு எய்ம் பண்ணாமல், மாதத்துக்கு 1 கிலோ அவ்வளோதான் குறைக்கணும் அப்படிங்கிற ஸ்பீடை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஒரு சரியான உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடில் முதல்ல வந்து டைமுக்கு கரெக்டாக சாப்பிடணும். 8 மணி, மதியம் 1 மணி, நைட்டு 7.5 மணிக்கு இதை ஃபஸ்ட்டு. ப்ளஸ் குறைஞ்சது வாக்கிங் போங்க. இது தவிர இந்த ஏஜில் உங்களுக்கு எதாவது ஹார்மோன் பிரச்சனை எதாவது இருக்காங்கிறது ஒரு உங்கள் டாக்டரை பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா, எஸ்பெஷலி தைராய்ட் ப்ராப்ளம் இல்லை ஹார்மோன்ஸ் ஏதாவது ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டான் இருக்காங்கிறது பார்க்க சொல்லுங்கள். ஃபைப்ராய்டுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஃபைப்ராய்டு தானாகவே கொஞ்ச நாள் உங்களுக்கு உங்களை வந்து பாடியிலேருந்து அது பிரச்சனை கொடுத்தா தான் ஏதாவது செய்யணுமே தவிர, சும்மா ஒரு அல்ட்ராசவுண்டில் பார்த்ததுக்காக எதுவும் செய்ய தேவை கிடையாது. தேங்க்யூ டாக்டர். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, ராமஜெயம் ஃப்ரம் திருப்பூர். வணக்கம் சார். ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். உங்களோட சந்தேகங்களை நீ டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. ஓகே சார், வெயிட் வந்து கம்மியா இருக்குங்க. வெயிட் கம்மியா இருக்குதா? ஆமாங்க சார். சரி, உங்க ஏஜ் என்ன, உங்க ஹைட் என்ன இருப்பீங்க? 153ங்க ஹைட். ஏஜ் வந்து 33ங்க. 23. சோ யூசுவலா 33. சோ யூசுவலா இது என்ன, வெயிட் கம்மியா இருக்குங்கறது இதுக்கும் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இது வந்து ஜெனட்டிக் பேட்டர்னாக இருக்கலாம். உங்களாவது உங்கள் உடல் வாகு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அப்பா அம்மா மாதிரி இருக்கலாம், அதுமாதிரி இருக்கலாம். இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, ஒரு 33 வயசு ஒரு மேல் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் நல்ல ஒரு வெயிட்டோடு இருக்கணுன்னா, ப்ராபர்லி உங்கள் சாப்பாடு வந்து நீங்கள் சரியான அளவு இல்லை சரியான குவான்டிட்டி வைஸ் சாப்பிடாமல், ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கலாம் முதல்ல. ரெண்டாவது, ஏதாவது உங்களுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது சுகர் இல்லை பிபி இல்லை அதை மாதிரி ஏதாவது வியாதிகள் ஏதாவது இருக்கலாம். யூஸ்வலாக சுகர் இருக்கானுங்கிறது கொஞ்சம் நல்லா டெஸ்ட் பண்ணிக்கணும். மூணாவது காரணம், ப்ராபப்ளி உங்கள் ஒர்க் பேட்டர்ன். ஏதாவது நீங்கள் ரொம்ப நைட் டைமில் வேலை செய்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது தைராய்டு பிரச்சனை இருக்குது, இதமாதிரி இருக்காங்கிறதே நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதாவது தைராய்டு ஓவராக வேலை செஞ்சதுன்னா வெயிட் கம்மியாக இருக்கும், தைராய்டு கம்மியாக வேலை செஞ்சதுன்னா வெயிட் ஜாஸ்தியாக போடும். ஸோ அதனால் அது இருக்கான்னு பார்த்துக்கோ. நீங்கள் முக்கிய காரணம் என்ன இருக்குன்னா, உங்கள் உடல் வாகா இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் ஜீரண சக்திக்கு ஏதாவது உள்ள பிரச்சனை இருக்காங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மெயினில் பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா, ஜீரண சக்திக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு தீர்வாக தான் இருக்கும். தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, ஆனந்தன் ஃப்ரம் சென்னை. ஆனந்தி, ஹலோ. ஹலோ மேடம், உங்கள் டவுட்ஸ் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர், என் பேர் ஆனந்தி. 26 வயசு ஆகுது, வெயிட் வந்து 76 கிலோ. 76. சரி, வந்து வெயிட் கம்மி பண்ண முடியுமா? எவ்வளோ ஹைட், எவ்வளோ இருக்கிறீங்க? 5.5. ஓகே. சரி, நீங்கள் ஆல்மோஸ்ட் சித்தப்பையில் வந்து ஒரு கல் இருக்கு சொல்லியிருக்காங்க இப்போ. சரி, அது வந்து சிசேரியன் பண்ணணும். ஒரு சிசேரியன் பண்ணியிருக்காங்களா? பண்ணணும், இனிமே தான் பண்ணணும். அதனால் வெயிட் இன்னும் கூடுமான்னு கேட்டேன். சிசேரியன் பண்ணுறனாலையோ இல்லை ஆப்ரேஷனாலே கண்டிப்பாக வெயிட் கூடாது, ஃபஸ்ட் அதை புரிஞ்சிக்கணும். பட் ஆனால் என்ன பண்ணணும், நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் நமக்கெல்லாம் ஒரு மனப்பான்மை என்னென்னா, சரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், அதனால் நிறைய சாப்பிடணும், அதனால் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாப்பிடுவோம், ப்ளஸ் ரெஸ்ட் ரொம்ப எடுப்போம். இதுதான் வந்து முக்கிய காரணமே தவிர, ஒரு ஆப்ரேஷனால் வெயிட்டு கூடவே கூடாது, இன்ஃபேக்ட் வெயிட் குறைய தான் செய்யணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை மனசுலேருந்து அதை எடுத்துருங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். அடுத்தது பித்தப்பையில் கல் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆப்ரேஷனும் பண்ணி தான் எடுக்க முடியும். அதுக்கு வந்து காரணம் என்ன இருக்கலாம்னா, ப்ராப்ளி ஃபீமேலாக இருக்கிறதே ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, கொழுப்பு நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே பித்தப்பையில் கல் வரும், அதுக்கும் ஆப்ரேஷன் ஒரே தீர்வு. கண்டிப்பாக அதுக்கு வந்து பிரச்சனை கொடுங்க, அதுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் சொல்கிறது 26 வயசுக்கு 75 கிலோ அப்படிங்கிறதுங்கிறது ரொம்ப ஒன்றும் வெயிட் கிடையாது, ஏஜ் உங்களுக்கு கம்மி தான். ஸோ அதனால் ரெகுலராக வாக்கிங், அடுத்தது கரெக்ட் டைம் சாப்பாடு, இதை வச்சுக்கோங்க. இது தவிர ஒரு லேடி டாக்டரை பார்த்து உங்களுக்கு ஏதாவது
கைனக் ப்ராப்ளம் இல்லைன்னா அதாவது கர்ப்பப்பை சம்மந்தமாக இல்லை ஹார்மோன் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்காங்க ஒரு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரெகுலராக அதாவது மாதத்துக்கு ஒரு கிலோ தான் குறைக்கணுங்கிற ஸ்பீடில் அதுமே ஆரம்பிங்க. ஆரம்பித்தா தானாக வெயிட் குறையும். தேங்க்யூ டாக்டர். நலமுடன் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை காத்திருங்கள்.